ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 31 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்த நளினி உள்ளிட்ட 6 பேர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். இந்த வழக்கில் தண்டனை காலம் நிறைவடைந்ததையொட்டி தங்களை விடுவிக்க கோரி நளினி உள்ளிட்ட 6 பேர் தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் அரசியல் சாசனத்தின் 142 பிரிவின் கீழ் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி 6 பேரையும் விடுதலை செய்து தீர்ப்பளித்தது. ஏற்கனவே இந்த வழக்கில் தண்டனை காலம் நிறைவடைந்த பேரறிவாளன் விடுவிக்கப்பட்டார். உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பின் நகலை சுட்டிக்காட்டி சிறை நிர்வாகத்திடம் நளினி கடிதம் அளித்தார். இதைத் தொடர்ந்து வேலூர் மகளிர் சிறையிலிருந்து நேற்று மாலை அவர் விடுதலை செய்யப்பட்டார். பின்னர் காட்பாடி பிரம்மபுரத்தில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நளினி மத்திய மாநில அரசுகளுக்கும் தமிழக மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். ரொம்ப நன்றி. அந்த பரோல் கிடைச்சதுனால தான் நான் வந்து இன்னைக்கு இது சாதிக்க முடிஞ்சது. மத்திய அரசு எல்லா விதத்திலையும் மத்திய அரசுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னா ஜெயிலில் வந்து அவங்க கொண்டு வந்த அந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் கொண்டு வந்தாங்க, டெய்லரிங் கோர்ஸ் கொண்டு வந்தாங்க, எல்லாம் படித்தேன். வேலூர் ஆண்கள் மத்திய சிறையிலிருந்த முருகன் மற்றும் சாந்தன் ஆகியோரும் விடுதலை செய்யப்பட்டனர். சென்னை புழல் சிறையிலிருந்து ராபர்ட் ஃபயாஸ், ஜெயக்குமார் ஆகியோரும் சிறை நடைமுறைகள் முடிந்ததைத் தொடர்ந்து சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டனர். இவர்கள் இலங்கை பிரஜைகள் என்பதால் இலங்கை அகதிகள் முகாமிற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய இவர்களின் வழக்கறிஞர் புகழேந்தி, சாந்தன், முருகன், ராபர்ட் ஃபயாஸ், ஜெயக்குமார் ஆகிய 4 பேரும் திருச்சியில் உள்ள சிறப்பு முகாமில் தங்க வைக்க காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். இந்த 4 பேரையும் முகாமில் தங்க வைக்க கூடாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வரும் திங்கட்கிழமை நேரில் சந்தித்து மனு அளிக்க இருப்பதாக அவர் கூறினார். முருகன் அவர்களை அவருடைய துணைவியார் நளினி அவர்களோடு இருப்பதற்கு, அதன் பின்பு அவர் லண்டன் செல்வதற்கு தமிழக அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் வந்து முதலமைச்சருக்கு திங்கட்கிழமை மனு கொடுக்க இருக்கிறோம். அதே போல் முகாம்களை சந்தித்து முருகன் மூலமாகவும் தமிழக முதலமைச்சருக்கு மனு கொடுக்க இருக்கிறோம். மதுரை மத்திய சிறையிலிருந்து ரவிச்சந்திரனும் நேற்று விடுவிக்கப்பட்டார். தன்னுடைய விடுதலைக்காக முயற்சி செய்த அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். தற்போது மாண்புமிகு உச்சநீதிமன்றம் நான் உள்ளிட்ட 6 பேரை விடுதலை செய்ததற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சியை காட்டிலும் ஆறுதல் என்ற வார்த்தை தான் சரியாக இருக்கும். ஏனென்றால் இந்த 30 ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி கிடைப்பை சுவைப்பதற்கு ஏதுமில்லை. ஏற்கனவே சொன்னது போல் இந்த மகிழ்ச்சி வந்து என்னுடையதல்ல, தோழர்களுடைய, தமிழ் மக்களுடைய, உலகத் தமிழினத்துடைய மகிழ்ச்சி ஆகும்.